லைக் கம்பேர்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படித்தோம்னா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் நிறையா ஸ்கோப் இருக்குது, நிறையா வேல்யூ இருக்குது. நிறையா ஸ்கூல்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறதில்ல. ஒன்லி அகடமிக்ஸ் அகடமிக்ஸ் அந்த மார்க்ஸ் மட்டும் பேஸ் பண்ணி நடத்துகிறாங்க. விவேகம் ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது வந்து இப்போ இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியாது. ஒன்லி வென் யூ கெட் அவுட் ஆஃப் யுவர் ஸ்கூல் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க ஹவு நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வந்து யூனிக்காக இருக்கும், நம்ம எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்கெல்லாம் டுவெல்த் முடிச்சுட்டு கோச்சிங் போவாங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து இன்னும் அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபவுண்டேஷனுக்கும் இதுக்கும் ஒரு 1 மந்த் கேப் இருக்கும், 1 or 1.5 மந்த். அப்போ நம்ம இன்னும் ஃபுல்லாக வந்து படித்தோம்னா கண்டிப்பாக டுவெல்த் முடிச்சு ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ண முடியும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.